அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சம்பந்தமா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. ஒரு பக்கம் எதிர்ப்பும் வந்திருக்கு. அந்த எதிர்ப்பு என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தான் எதிர்க்கிறோம், அருந்ததிக்கான உள் இடஒதுக்கீடை நாங்க எதிர்க்கல அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கான வரவேற்பை தெரிவித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது தமிழகத்தில் இருக்கிற அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்டவர்களுக்குள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இடஒதுக்கீட்டு பயன்கள் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பது ஆந்திரா அதுபோல பஞ்சாப் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் சேர்த்துதான் இன்னைக்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளிச்சிருக்கு. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் மத்திய அரசுக்குத்தான் முழுமையான அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்ட ஒரு பிரச்சனையில், பட்டியல் சாதிகளில் புதிதாக ஒரு சாதியை இணைப்பதோ நீக்குவது என்று வரும்போது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம். ஆனால் மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு உள்ளேயே மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு வழங்கக்கூடிய அதிகாரம் என்பது உரிய தரவுகளின் அடிப்படையில் மாநில அரசுகளே முடிவெடுக்கலாம் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. உரிய தரவுகளின் அடிப்படையில் செய்யப்படணும் என்பது மிக முக்கியமானது. அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் போய் ஒரு ஆய்வை நடத்தி அந்த கோரிக்கையின் நியாயத்தை முழுமையாக உள்வாங்கி அது அரசியல் களத்துல அந்த கோரிக்கையை பிரதிபலித்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் களத்தில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்த பிறகுதான் அதற்கு பிறகு அருந்ததியர்களுடைய உரிமை பாதுகாப்பு மாநாடுகளை தமிழ்நாடு முழுக்க பல முக்கியமான நகரங்கள்ல நடத்தி சென்னையில ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்திய பிறகுதான் அந்த பிரச்சனை அரசியல் நிகழ்ச்சி நிரலில் பொது சமூகத்தினுடைய கவனத்தை அது வந்து ஈர்த்தது. அதற்கு பிறகு ஜனார்த்தனன் நீதிபதி ஜனார்த்தனன் குழுவை அன்று முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அமைத்தாரு. ஜனார்த்தனன் குழுவும் இந்த தரவுகளை எல்லாம் பரிசீலித்து தான் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு அறிவித்தது. அப்ப அந்த தரவுகள் என்று வரும்போது அன்றைக்கு தமிழகத்தினுடைய டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பல கல்வி நிலையங்கள்ல அருந்ததியர்கள் அதுவரை 2009 வரை அடியெடுத்து வைக்கல என்பது உண்மை, கசப்பான உண்மை. டோட் 1 கல்லூரிகள் என்று சொல்லக்கூடிய உயர் பொறியியல் கல்லூரிகள்ல அருந்ததியர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல. 18% பட்டியல் சாதிகளுக்கான இடஒதுக்கீடு இருந்தும் கூட அவர்கள் கிடைக்கல. அப்ப நாம் வந்து அதற்கான ஆய்வுகளை நடத்திய போது அண்ணா பல்கலைக்கழகத்துல அல்லது மதுரைனா தியாகராயர் பொறியியல் கல்லூரியில, கோயம்புத்தூர்னா PhD கல்லூரிகள்ல இங்க எல்லாம் நடத்தும் போது அருந்ததியருடைய மாணவர்களையே அங்க வந்து பார்க்க முடியல. உள் ஒதுக்கீடு வந்த பிறகுதான் அதற்கு முதல் ஆண்டு கணக்கிடும் போது 100 மாணவர்கள், 1000 மாணவர்கள், அருந்ததிய மாணவர்கள் இந்த கல்வி நிலையங்கள் எல்லாம் அடியெடுத்து வைக்கிற ஒரு வாய்ப்பு என்பது உருவாச்சு. இந்தியா சுதந்திரம் பெற்று இந்த வாய்ப்பு அருந்ததியர்களுக்கு கைவசமாவதற்கு 62 ஆனது என்பதே உள் ஒதுக்கீட்டினுடைய அவசியத்தை தேவையை உணர்த்துகிற விஷயமா தான் அமைந்தது. அதற்கு பிறகு சட்ட போராட்டமா அது தொடர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அருந்தல் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் பஞ்சாப் வழக்கு நடைபெற்று கொண்டு வந்த ஒரு பின்னணியில சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தோடு இணைக்கும். அந்த உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்களும் மிக முக்கியமானது. உச்ச நீதிமன்றத்திலும் பல்வேறு தரவுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த உயர் நீதிமன்ற வழக்கிலும் உச்ச நீதிமன்ற வழக்கிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டு, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தன்னை இணைத்துக் கொண்டது, அருந்ததிய இயக்கங்கள், அருந்ததிய இயக்கங்களுக்கு உதவியாக சமூக செயல்பாட்டாளர்கள், இவர்கள் எல்லோரும் வந்து பல தரவுகளை முன் வச்சு இன்னைக்கு இந்த தீர்ப்பை மறுபரிசீலனைக்கு ஆளாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை என்பதை ஏற்க முடியாது. ஏனென்றால் ஒரு நீண்ட காலம் காத்திருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பதாகும். அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரீமி லேயர் என்பது ஒரு கட்டுப்படுத்துகிற அம்சமாக இல்லை, தீர்ப்பில் கட்டுப்படுத்துகிற அம்சமாக இல்லை, அது வந்து நீதிபதிகளுடைய கருத்தாக தான் அது வந்து வெளிப்பட்டிருக்கு. ஆகவே அந்த நீதிபதிகளின் கருத்து என்பது சரியல்ல, சமூகத்தின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை என்பதை நிச்சயமாக அது மக்கள் மத்தியில வந்து பேசணும். என்ன காரணம் என்று சொன்னால், பட்டியல் சாதிகளுக்கு இருக்கிற சமூக ஒடுக்குமுறை பிரச்சனையினுடைய ஆழத்தை காயத்தை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அதுல வந்து இந்த கிரீமி லேயரை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை என்று முடிவுக்கு வரலாம். இன்னைக்கும் இந்திய சமூகத்தில் நீங்க மிகப்பெரிய ஆளுமைகளாக கருதப்படுபவர்கள் கூட தேசத்தின் தலைவர்களாக கொண்டாடப்படுவதில், ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்திய நாட்டில் ஒரு நீண்ட கால அமைச்சராக இருந்தவர், ஆனால் அவர் வந்து ஒரு சம்பூரானந்தா சிலையை திறந்து வைத்தார் என்பதற்காக அந்த சிலை வந்து கழுவப்பட்டது, கங்கை நீரால் கழுவப்பட்டது என்பது காரணம் தீட்டுப்பட்டு விட்டது என்பதற்காக அந்த சிலை கழுவப்பட்ட அந்த தீர்ப்பின் அம்சங்களுக்கு எதிராக ஒரு பொது கருத்தை என்பது மக்கள் மத்தியில விவாதித்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு.
இதை நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கண்டிப்பாக செய்யும். இதனாலதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு அறிக்கை என்பது இந்த உள் ஒதுக்கீடு என்பதை வரவேற்றும், அதுபோல கிரீமி லேயர் என்பதை ஏற்க முடியாது என்றும் தெளிவாக தெரிவித்து வெளியிட்டது.